4 லட்சம் ரூபாய்க்கு ஸ்கூட்டரா அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கிளிக் பண்ணி எல்லோரும் அவரோட எதிர்பார்த்துட்ருப்பீங்க. ஆமாங்க, உண்மையிலே இந்த ஸ்கூட்டரோட ப்ரைஸ் வந்து 4 லட்சம் ரூபா தான். இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல் டீடெயில் தாங்க பார்க்க போகிறோம். சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கீவேவோட சிக்ஸ்டீஸ் அப்படின்ற ஸ்கூட்டரோட இன்ஜின் பவரை பற்றி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு 300 cc இன்ஜின்ங்க. இதோட இன்ஜின் பவரை பொறுத்த வரைக்கும் 18.9 PS ஆஃப் ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க, அண்ட் 22 Nm டார்க் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது ஒரு சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4-valve இன்ஜின். இதில் ரேடியேட்டர் இருக்குங்க. ஆக்சுவலாக இது லிக்விட் கூல்ட் இன்ஜின். நல்ல ரேடியேட்டர் கார்ட் போட்டு சூப்பராக வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க பைக்கில். இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 140 mm, அதாவது 140 mm கிரவுண்டில் இருந்து பைக்குக்கு நல்ல ஒரு கிளியரன்ஸ்னே சொல்லலாம். இந்த பைக்கோட ஹெட்லைட்ஸ் பற்றி பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடிங்க. இதில் சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா டே டைம் DRL. உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த சென்டரில் இருக்கிற அந்த லைட் மட்டும் ரொம்ப அழகாக கிறிஸ்டல் கிளியராக அழகாக சூப்பராக எரியுதுங்க பார்க்குறதுக்கு. உண்மையாக சொன்னால் இந்த எல்இடி ஹெட்டு செம்மையாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு, அவ்வளோ அழகாக அவ்வளோ வைப்ரண்ட்டாக இருந்துச்சு. அடுத்து இந்த பைக்கோட அந்த ஃப்ரண்ட்டு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. அந்த ஒரு க்ரில் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கார்லெலாம் இருக்கிற மாதிரி. அந்த கீவே பிராண்டு நல்ல ஒரு சூப்பராக டிசைன் பண்ணி க்ரில் மாதிரி கொடுத்துருக்காங்க. முன்னாடி விக்டோரியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு இந்த டிசைன் சூப்பராக இருக்குங்க. இந்த இண்டிகேட்டரும் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் சூப்பராக அழகாக கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸும் உங்களுக்கு ரெண்டுமே எல்இடி இண்டிகேட்டர்ஸ் தாங்க. இந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக லுக்காக இருந்துச்சுங்க. அண்ட் இந்த பைக்கோட அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷும் சரி, அந்த பெயிண்டிங்கும் சரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெர்காட்டில் அந்த கீவேவுடைய லோகோ வந்து ஒரு 3D ஒரு ஸ்டாச்சு மாதிரி வந்து டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த மெர்காட் குவாலிட்டியுமே நல்லா இருந்துச்சுங்க. இந்த ஸ்கூட்டர் வந்து பார்க்கும்போது ஓல்டு மாடல் ஸ்கூட்டர் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி டிசைன் பண்ணியிருந்தாங்களோ அதே டிசைனில் வந்து இதை பண்ணியிருக்காங்க. ஹேண்டில் பாரில் இருக்கிற அந்த ஸ்விட்சஸ்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஹேண்டில் பார் கிரிப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருந்தாலும் நல்லா ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லாம் வந்து நல்லா குவாலிட்டியாக வந்து பண்ணியிருந்தாங்க. ஹேண்ட் கிரிப்பு, அதாவது அந்த சைடில் அந்த ஹேண்டில் பாரை பிடிக்கிறப்போ நல்ல கிரிப்பு நல்லா இருந்துச்சு. அண்ட் ஸ்விட்சஸுமே நல்லா இருந்துச்சு. மீட்டர் கன்சோல் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு டிஜிட்டல் அண்ட் மேலே வந்து ஒரு அனலாக் ஸ்பீடோ மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, அதுவுமே நல்லா அழகாக இருந்துச்சு. ஏபிஎஸ், அதாவது உங்களுக்கு டுவெல் சேனல் ஏபிஎஸ்ன்றனால அந்த ஏபிஎஸ் லைட்டு வந்து இங்கே எரியுது. அப்புறம் ட்ரிப்பு, ரேடியேட்டருடைய அந்த கூலண்ட் டெம்பரேச்சர், டைமு எல்லாமே வந்து இதில் காமிக்குதுங்க. ஸ்விட்சஸ், இது வந்து கில் ஸ்விட்சு அண்ட் ஹஜார்ட் லேம்ப் ஸ்விட்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஹஜார்ட் லேம்ப் ஸ்விட்ச் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து கில் ஸ்விட்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்விட்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆன் பண்ணுறப்போ நல்ல ஒரு ஸ்மூத்தாக சூப்பராக இருந்துச்சு. ஸ்விட்சஸ்லாம் வந்து சிம்பிளாக இருந்தாலுமே சூப்பராக இருந்துச்சுங்க. சைடு மிரர்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு வைடான சைடு மிரர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, ரெண்டு சைடுமே ரவுண்ட் ஷேப்பில். அதுக்கப்புறம் இதில் மொபைல் ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு சார்ஜபிள் போர்ட் மாதிரி வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து பார்த்தோன்னா யூஎஸ்பி போர்ட் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. நம்ம யூஎஸ்பி கேபிளை மாட்டிட்டு உள்ளே மொபைல் ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். நிறைய பைக்கில் வந்துருச்சு, மேக்ஸிமம் வந்து எல்லா பைக்ஸ்லேயுமே இந்த இது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதை க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்து வந்து பக்கத்துலேயே ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சின்ன சின்ன பேக்ஸ் வந்து அதில் வந்து கேரி பண்ணுறப்போ அதில் மாட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒரு சின்ன வந்து கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டருடைய ஃபியூவல் டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அது எங்கே தெரியுமா வச்சுருக்காங்க, சாவியை ஆன் பண்ணோன்னே கீழே ஓப்பன் ஆகுதுங்க. அதாவது முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. பைக்லேருந்து இறங்கி நம்ம வந்து ஃபியூவல் டாப்அப் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. சீரியஸ்லி இந்த லைட்டுடைய டெயில் லேம்ப்பு, அந்த டேஞ்சர் லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு டேஞ்சர் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி அப்படின்றனால இண்டிகேட்டர்ஸ் தான் உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு லாங் ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்து எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. கீவே பிராண்டிங் இந்த லைட்டிங்கில் எல்இடியில் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டாக இருக்கட்டும் டெயில் லேம்பாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து வேற லெவலில் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். டிசைனும் பின்னாடி அந்த ஒரு பாக்ஸி ஷேப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது பழைய ஸ்கூட்டர்ஸ்லாம் வந்து இருக்கிற மாதிரி இந்த கீவே பிராண்டிங் டிசைனிங்கும் வந்து அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கீவே அப்படின்ற அவங்களுடைய பிராண்ட் அந்த நேம் அண்ட் லோகோ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஸ்கூட்டருடைய ரியர் டயர் உண்மையிலே நல்ல ஒரு பெரிய டயருங்க.
டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 120/70 cc டயர் கொடுத்துருக்காங்க. 12-inch வீலில் வருது. ரோட் கிரிப்பு இவ்வளோ பெரிய டயர் அப்படின்றனால நல்லா பக்காவே இருக்கும். இது யமஹா ஏரியாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய டயராக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஹையர் சிசியாக இருக்கிற வந்து ஸ்கூட்டர்ஸ்க்குலாம் வந்து இந்த டயர் உண்மையிலேயே கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் அலாய் உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஒரு க்யூட்டாக 12-inch வீலில் நல்ல அலாய் டிசைனும் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோடைய ரியர் டிஸ்க் பிரேக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 220mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. இது டுவல் சேனல் ஏபிஎஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது. இந்த பவருக்கு நல்ல டுவல் சேனல் ஏபிஎஸ் டிஸ்க் பிரேக்கு அண்ட் நல்ல ஒரு டயர் இருக்கிறனால பிரேக்கிங்கும் நல்ல ஒரு கான்ஃபிடண்டான பிரேக்கிங்காக தான் இருக்கும். அண்ட் இந்த ஸ்கூட்டரோட ஃப்ரண்ட் டயரும் அதே மாதிரி தாங்க, 110/70 cc டயர் கொடுத்துருக்காங்க 12-inch வீலில். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அலாய் வீலில் வந்துட்டு கொடுத்து நல்லா ஒரு பெரிய டயராக வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேம் டயர் சைஸ் தான். அண்ட் இந்த அலாய் ரிமில் சென்டரில் ஒரு க்ரோம் ஃபினிஷ் மாதிரி கொடுத்து அதில் விக்டோரியா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. இந்த க்ரோம் ஃபினிஷ் வந்து பார்க்குறதுக்கு நல்லா ஒரு லுக்காகவே இருக்குங்க அந்த ஃப்ரண்ட் வீலில். இந்த ஸ்கூட்டருடைய ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக் பார்த்தீங்கன்னா 230mm நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்க் பிரேக் பார்க்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த ஃபினிஷிங் அந்த ஃபிட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரோட் கிரிப் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூட்டரில் எந்த கவலையும் பட தேவையில்லை, ஏன்னா நல்ல பிரேக்கிங் இருக்கிறனால சூப்பராகவே இருக்கும். ஓவராலாக அந்த பைக்கில் சைடில் அந்த ஒரு ஏர் வெண்ட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ஒரு பிளாக் கலரில். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே இந்த ஒரு ஏர் வெண்ட்டு மாதிரி ஒரு சேனல் மாதிரி கொடுத்துருக்கிறது உண்மையிலே நல்லாயிருக்கு. இந்த கீவேயுடைய அந்த 60s அப்படின்ற ஸ்கூட்டரில் இந்த சைடும் அதே மாதிரி தான் அந்த ஒரு ஏர் வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பெயிண்ட் ஸ்கீம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு, ரொம்ப அந்த ஒயிட் கலரில் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இந்த பைக்கோட ஸ்டாக் எக்ஸாஸ்ட் நீங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்களேன். இந்த ஸ்கூட்டருடைய சவுண்டை பார்த்தீங்களா, நல்ல சூப்பராக இருக்குங்க அந்த எக்ஸாஸ்ட் நோட்டு. அண்ட் இந்த ஸ்கூட்டரில் இருக்கிற அந்த ஃபுட்ரெஸ்ட், அதாவது பில்லியன் ஃபுட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக் டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கிளிக் பண்ணோன்னே அது ஆட்டோமேட்டிக்காக அது வெளியில் வந்துடும். அண்ட் இதோடைய அந்த டிசைன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அந்த கீவியோட 60s அப்படின்ற அந்த ஃபாண்ட் எழுதியிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த பிளாக் கலர் ஃப்ரேமில் அந்த ஒயிட் கலர் பாடியில் அந்த ஒரு பிளாக் கலர் லைன் மாதிரி கொடுத்து அந்த ஃபினிஷிங் நல்லா இருந்துச்சு. பேக் சைடும் நல்ல ஒரு ஏர் வெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, காற்று வந்து இந்த பக்கம் வண்டி ரன்னிங்கில் இருக்கிறப்போ இங்கிட்டிருந்து வெளியில் வந்து வர்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்கூட்டரோட சீட்டு உண்மையிலே வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஸ்ப்ளிட் சீட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதில் ரைடர் சீட்டும் சரி பில்லியன் சீட்டும் சரி நல்ல ஒரு குஷனிங்காக இருந்துச்சுங்க. லாங் ட்ராவல்லாம் சூப்பராக போகலாம் போல், ஏன்னா அந்தளவுக்கு லிக்விட் கோல்டு இன்ஜினில் நல்ல ஒரு அகலமான சீட்டாக வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி ஒரு லக்கேஜ் கேரியர் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா இருந்துச்சு. டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த கீவே பிராண்டில் வெளியே வந்திருக்கிற இந்த 60s பைக்கு உண்மையிலே ஃபஸ்ட் கிளாஸ் தாங்க. அதாவது ஒரு 4 lakh போட்டு நம்ம இந்த ஸ்கூட்டர் வாங்குகிறோம் அப்படின்னு கேட்டால் உண்மையிலே வந்து ஒர்த்து தான். ஏன்னா சில பேர் வந்து யார்கிட்டையுமே இல்லாத பைக்காக வாங்கணும், ஆனால் இந்த மாதிரி சின்ன லெவலில் நம்ம ஒரு நார்மலாக ஒரு இருக்கிற பைக்கே வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கீவேவோட இந்த 60s புக் ஸ்கூட்டர் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப ஒரு பெஸ்ட்டான பைக்காக தான் இருக்கும். லாங் லுக்லேருந்து பார்க்குறப்போ இந்த ரொம்ப பழைய மாடல் ஆரம்பத்தில் இருந்த மாடலை வந்து அந்த டிசைனை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் 300 cc லிக்விட் கூல்டு இன்ஜினு, ஸ்ப்ளிட் சீட்டு, லக்கேஜ் கேரியரு, அதுக்கப்புறம் மொபைல் ஃபோன் சார்ஜரு, இது எல்லாமே வச்சு நீங்கள் பார்க்குறப்போ இந்த ஸ்கூட்டர்லேயே கொஞ்சம் லாங் ட்ராவல் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இம்போர்ட் பைக்காக இருந்தால் நல்லா இருக்குமே. மேக்ஸிமம் ஓவராலாக சுற்றி பார்க்குறப்ப நம்மக்கிட்ட மித்தவங்க மித்தவங்க வந்து நம்மள மாதிரி பைக் வச்சுருக்கக்கூடாது, நம்மக்கிட்ட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும், பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்கூட்டர் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஏன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கியர் பைக் மேலெலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது, இந்த ஸ்கூட்டர்ஸ் இந்த மாதிரி வந்து வாங்கி கியர்லெஸ் பைக்கை வந்து வாங்கி யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்குலாம் இந்த பைக்கை வந்து பார்க்குறதுக்கு ஒரு கிளாஸியாக இருக்குங்க. நான் இப்போ இந்த ஸ்கூட்டரை எங்கே ரிவ்யூ பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற வெண்டிலே ஷோரூமில் தாங்க. நான் அந்த ஷோரூமுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் கான்டெக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த ஸ்கூட்டரை நேரில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெண்டிலே ஷோரூமில் விசிட்னு பாருங்கள், அங்கே பைக் ஷோரூமில் தான் இருக்குது. ஏன்னா மோட்டோ வேர்ல்ட் அண்ட் கீவேயோடைய எல்லா பைக்ஸுமே பார்த்தீங்கன்னா பெனிலெலாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட் தாங்க, அதாவது பெனிலே ஷோரூமில் நம்ம இப்போதைக்கு எந்த பைக்ஸ் எடுத்தாலுமே டொயோட்டா கார் ஷோரூம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நியர்பை அண்ணாமலை டொயோட்டா கார் ஷோரூம், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஃபெசிலிட்டி வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஃபைனலாக இந்த ஸ்கூட்டரோட ஆன்ரோட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோயம்புத்தூர் ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4 lakhs வருதுங்க. இம்போர்ட்டட் பைக் அப்படின்னாலே வந்து காஸ்ட்லி தான், அதனால் நம்ம இங்கே இருக்கிற மித்த பைக்ஸோட இதை கம்பேரே பண்ண முடியாது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீவேவோட சிக்ஸ்டீஸ் ஸ்கூட்டரை பற்றி ஓரளவுக்கு டீட்டெயிலான ரிவ்யூ நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிவ்யூவில் சந்திக்கும் வரை வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.